பரக்கத்தை அல்லாஹ் எங்க வைத்திருக்கிறார்? பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறது அவன் அருள்ல தான். ஏனென்றா பரக்கத்து என்கிறது சகோதரர்களே எல்லாத்திலும் இருக்கிறது. சாமான்கள் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான், மனிதர்கள் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான், ஓதல்கள் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். நிறைய பரக்கத்துடைய இடங்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லறான்? தண்ணீர் பரக்கத்தே, தண்ணீர் ஒரு பரக்கத்தானது. அல்லாஹ் ஆயத்துல சொல்லறான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, நாங்க வானத்திலிருந்து பரக்கத்தான தண்ணி இறக்கி வச்சிருக்கிறோம். மழை தண்ணி ஒரு பரக்கத்தானது. அல்லாஹ் சொல்லறான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, நாங்க வானத்திலிருந்து பரக்கத்தான தண்ணி இறக்கி வைத்திருக்கிறோம் இறக்குறோம். அல்லாஹ் கேக்குற ஒரு இடத்துல, அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹனுல் முன்சிலூன், வானத்தில உள்ள தண்ணியை இறக்கி வச்சது நாங்களா நீங்களா? அல்லாஹ் கேக்குறான், எங்களால் இறக்கலவே, தேவையான தண்ணி இறக்கி வைக்கணும். அதனால வானத்திலிருந்து அல்லாஹ் தான். அப்ப வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி பரக்கத்தானது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மழை இல்லாம இருந்துட்டு மழை பெஞ்சா பாரு, இப்ப கொஞ்ச நாளா மழை இல்ல, மழை இல்லாமல் இருந்துட்டு மழை பெஞ்சிட்டா இஸ்லாம் சொல்லுகிறது சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு இபாதத், சுன்னத்தான ஒரு இபாதத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒன்று. மிச்ச நாள் மழை இல்லாமல் இருந்துட்டு மழை பெஞ்சிட்டா முதலாவது பெய்த மழையால எடுத்து உடம்பில் பூசிக்கொள்வது, உடம்பை நனைத்துக் கொள்வது, உடம்பில் ஒரு கையையோ காலையோ தலையையோ நனைத்துக் கொள்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மழை ஒரு பரக்கத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மழை இல்லாம இருந்துச்சு, இவ்வளவு நாளாக மழை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்ச பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணியால உடம்ப நனைச்சு கொண்டார்கள். அது சுன்னத்தாக்கப்பட்டது. அப்ப அல்லாஹு தஆலா பரக்கத்து என்கிறதை பல இடத்துல வைத்திருக்கிறான். மனிதர்கள் பரக்கத்து இருக்கிறது, சாமான்கள் பரக்கத்து இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துன் லைஸ ஃபீஹி தம்ருன் ஜியாஉன் அஹ்லுஹு என்றார்கள். இந்த வீட்டில ஈச்சம் பழம் இல்லையோ, ஈச்சப்பழம் பரக்கத்தானது. சஹாபாக்களுடைய சாப்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி தின்ற ஒன்று. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பைத்துன் லைஸ ஃபீஹி தம்ருன் ஜியாஉன் அஹ்லுஹு, ஒரு வீட்டில ஈச்சப்பழம் இல்லாவிட்டால், இப்ப எல்லா வீட்டிலையும் இருக்குது, சில டைம்ல ரமதானுக்கு பின்னால் ஈச்சப்பழம் இல்லாம இருக்கும். எங்க வீட்டில எந்த நாளும் எந்த நாளும் ஈச்சப்பழம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வீட்டில் ஈச்சப்பழம் இல்லையா, அந்த வீட்டார்கள் சாப்பிட்டாலும் தின்றாலும் குடித்தாலும் அவர்கள் பசியில உள்ளவர்கள் தான். அது பரக்கத்தான ஊடல்ல, தின்றாக ஓடுகிறாங்க, பசி போகுது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈச்சப்பழம் இல்லாத வீடு, அந்த வீட்டார்கள் அந்த வீட்டில வாழக்கூடியவர்கள் பசித்தவர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அது பரக்கத்தானது. அப்ப பரக்கத்து அல்லாஹ் அவன் அருளில அவன் ரஹமத்தில தான் அல்லாஹ் இந்த பரக்கத்தை வைத்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, அதுவோண்டு தான் இடங்கள்ல அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான், பிள்ளைகள்ல அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். விசேஷமாக பொம்புள்ளைகளை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். பொம்புள புள்ள என்கிறது அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக வந்த அந்த டைமில் அவங்களுக்கு பொம்புள புள்ள பிறந்தாலே முகமெல்லாம் கருத்துடும். வைதா புஷ்ர ஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜுஹு முஸ்வத்தா. அல்லாஹ் செல்லறான், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக இருந்தாங்க, பொம்புள புள்ள கிடைச்சன்ற செய்தி பேத்து சென்னா ஒரு 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 செய்தியாக சொல்லுறாங்க, உங்களுக்கு ஒரு பொம்புள புள்ள கிடைச்சிருக்குதுண்டா, லல்ல வஜுஹு முஸ்வத்தா, முகம் அப்படி கருத்துடும். அதனால தான் பொம்புள பிள்ளைகளை அந்த காலத்தில் கேவலமாக பார்த்தார்கள். இன்ன கூட மக்கால ஒரு இடம் இருக்கிறது, பொம்புள பிள்ளைகளை புதைச்ச இடம்,
இந்த மந்திரத்தை அப்படி வச்சிருக்காங்க. ஜாகிலியா காலம், தெரியாத காலம், அப்படி செய்தார்கள் அவர்கள். பொம்பளைகளுக்கு மென்சஸ் வந்துட்டா வீட்டை விட்டு வெளியே போட்டுடுவாங்க. அவங்களோட உண்டாக தின்னதில்லை, அவங்களோட உண்டாக படுக்கிறதில்லை, கேவலப்படுத்தினார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல. பொம்புல பிள்ளைகளை கண்ணியப்படுத்தினாங்க. பொம்புல பிள்ளைகள் பரக்கத்தானவர்கள். ஏனண்டா, ஒரு வயித்துல ஒரு உம்மா ஒரு தாய் பிரெக்னட் ஆகிட்டா வயித்துல பொம்புல பிள்ளையா ஒரு மலக்கால்லா இறக்குவான். மலக்குமார்கள் கேட்பாங்க, யாழ்லா பொம்புளையாக்கவா ஆம்புளையாக்கவா? மலக்குமார்கள் கேட்பாங்க, ஆம்புளையாக்குறதும் அல்லாட ஓர்டர், பொம்புளையாக்குறதும் அல்லாட ஓர்டர். சில துவா கேட்டுக்கொண்டே இருப்பான், பொம்புள புள்ள கிடைக்கணும், பொம்புள புள்ள கிடைக்கணும். கிடைக்கிறது ஆம்புள புள்ள, ஆம்புள புள்ள கிடைக்கணும், ஆம்புள புள்ள கிடைக்கணும் என்று துவா கேட்பாங்க. கிடைக்கிறது பொம்புள புள்ள. அல்லாஹ்வுடைய முடிவு. எங்களால செய்ய இயலாது, எங்களால செய்ய இயலாது. எதிலும் அல்லாஹ் ஒரு நலவு வைத்திருப்பான், எல்லாத்திலும் ஒரு கயிறு ஒன்று இருக்கும். ஆனா பொம்புள பிள்ளையாக இருந்தால், வயிற்றுல பிரெக்னட் ஆகிட்டா மலக்குமார்கள் வந்து கேட்பாங்க, யாழ்லா பொம்புளையாக்கவா ஆம்புளையாக்கவா? பொம்புளையாக்கப்பட்டா ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள், வந்து அந்த பிள்ளைக்காக துஆ கேட்பார்கள். பொம்புள பிள்ளைகளை யாரும் இழிவாக பார்க்க கூடாது. ஐயோ, கிடைச்சிருக்கிறதெல்லாம் பொம்புள புள்ள, எப்படி நாங்க கஷ்டப்பட போறோமோ தெரியா, எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறோமோ தெரியா, அதெல்லாம் இல்ல. அல்லாஹ் ரெண்டு மலக்குமார்களை அனுப்பி துஆ செய்வான். அந்த மலக்குமார்கள் துஆ கேட்பார்கள், இந்த பிள்ளையிட வாழ்க்கையில பரக்கத்தை செய், பரக்கத்துகளை கொண்டு வந்து கொட்டு என்று அந்த மலக்குமார்கள் துஆ கேட்பார்கள். இப்ப பிள்ளைகளிலும் பரக்கத்து இருக்கிறது. வேறதில் இருக்கிறது, ஓதல்கள் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். இந்த வீட்டில யாசின் சூராவும் சூரா தாஹாவும் ஓதப்படுகிறதோ, ஒரு வீட்டில யாசின் சூரா ஓதுறாங்க, சூரா தாஹாவை ஓதினா மலக்குமார்கள் பரக்கத்து செய்யுமாறு, யாழ்லா இந்த வீட்டுக்கு பரக்கத்து செய்வாயாக, பரக்கத்துகளை கொண்டு வந்து கொட்டுவாயாக என்று மலக்குமார்கள் துவா கேட்பார்கள். அப்போ ஓதலும் பரக்கத்து இருக்கிறது. அதே போலத்தான் பெரிய மனிதர்களிலும் பரக்கத்து இருக்கிறது. பெரிய மனிதர்கள், அது ஹதீஸ், அது ஹதீஸ். பரக்கத் என்கிறது யாரில் இருக்கிறது, எங்கில இருக்கிறது, எவர் என்று தெரியாது. ஆனா பெரியவர்கள் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறார். ஹதீஸ் குறிப்பிடுகிறது, அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும். பெரியவர்கள், மூத்தவர்கள், உம்மா பாப்பாமாறு, ஷேக்மார்கள், சாதாத்துமார்கள், தக்குவா உள்ளவர்கள், முதியவர்கள், அவர்களிலும் பரக்கத்து இருக்கிறது. அதனால தானே அந்த காலத்திலிருந்து பெரியவர்களை, தங்கள்மார்களை, சாதாத்துமார்களை, மௌலானாக்கள், பெரிய ஷேக்மார்களை கண்டா அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வீட்டை கூட்டி வருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்களோட இருப்பாங்க, துவா செய்யுங்க சொல்லுவாங்க. ஏனண்டா, அது அவர்கள் துவா பரக்கத்தானது. அவர்கள் வீட்டுக்கு வந்தா பரக்கத்தானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட காலத்தில் எவ்வளவு சம்பவங்கள் இருக்குது. சாய்பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட தலைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடாவினாங்க. தலைய அப்படி தடாவி விட்டாங்க, கையால பரக்கத்தை தடாவினாங்க. அவர்களுடைய வயசு பெய்து, நல்ல வயசு பெய்தாச்சு, நல்ல வயசு, தாடி எல்லாம் பழுத்துச்சு, தலைமுடி பழுக்கல்ல, அது கருப்பாக இருந்துச்சு. தலைமுடி பழுக்கல்ல, தாடி பழுத்துச்சு, தலைமுடி பழுக்கல், அது கருப்பாக இருந்துச்சு. ஏனண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கை பட்ட அந்த பரக்கத். அப்ப பரக்கத்தை நாங்க பெரியவர்கள்ட்ட எடுக்கணும். பெரியவர்களை கண்டா சலாம் சொல்லி போட்டு எங்களுக்காக துஆ கேட்டு கொள்ளுங்க, எங்களுக்காக துஆ கேட்டு கொள்ளுங்க. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு 100 வருஷம் வாழ்ந்தாங்க, 100 வருஷம் வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, ஈச்சப்பழம், திராட்சை பழம், எல்லாருடைய ஈச்சப்பழ மரங்களும் வருஷத்தில் ஒரு நாள் தான் காய்ச்சும், வருஷத்தில் ஒரு முறை தான் காய்ச்சும். எந்த நேரம் ஈச்சப்பழம் மரத்தில் இல்ல, வருஷத்தில் ஒரு முறை தான் ஈச்சப்பழம் காய்ச்சும், காய் வரும். ஆனா அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து செய்யுமாறு துஆ கேட்டார்கள்.
يا الله أنس بن مالك உடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக லைஃப்ல பரக்கத்து செய்வாயாக அவருடைய ஈச்சம்பலத்தில் பரக்கத்து செய்வாயாக என்று துஆ கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோட்டத்தில் ஈச்சபலம் வருஷத்தில் ரெண்டு முறைகள் காச்சும் 100 வருடங்கள் வாழ்ந்தார்கள் அன்பானவர்களே அன்பான சகோதரர்களே அப்ப மனிதர்கள் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறார் அதே போன்று தான் நேரங்களில் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான் நேரங்கள் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது ஹதீஸ் என்ன குறிப்பிடுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ எது اللهم بارك لي امتي في بكورها يا الله இந்த உம்மத்துக்கு சுபஹுடைய நேரம் அந்த அதிகாலை நேரம் அந்த சுபஹுடைய நேரத்தில் يا الله நீ பரக்கத்து செய்வாயாக என்று துஆ கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த நேரம் பரக்கத்தானது அது பரக்கத்தானது அதிலே பரக்கத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதனால தானே அந்த நேரத்தில் எழுந்து காலையில எழுந்து ஓதி யாவாரத்தை செல்லுகிற வளம் அக்காலத்தில் இருந்துச்சு பல காலம் எல்லாம் மாறுது மனிதர்கள்ட்ட தொழுகை இல்ல படுக்கிறது சுபஹுக்கு பின்னால படுக்கிறது படுத்துட்டு போறது பரக்கத் இருக்காது பரக்கத் என்றால் என்ன தெரியுமா சிலர்கள் நினைச்சு கொண்டிருக்கிற நிறைய சல்லி வரணும் அது மட்டும் பரக்கத் இல்ல சல்லி இருக்குது வீடு இருக்குது வாகனம் இருக்குது அது மட்டுமல்ல நிம்மதியான வாழ்க்கை பரக்கத்து நிம்மதியான வாழ்க்கை பரக்கத்து கஷ்டமில்லாத வாழ்க்கை பரக்கத்து நோயில்லாத வாழ்க்கை பரக்கத்து எல்லாத்திலும் பரக்கத்து இருக்கிறது பிள்ளைகள் நல்ல முறையில் ஒழுக்கமாக உம்மை பாப்ப செல்லறத்தை கேட்டு வளர்கிறார்களா அது பரக்கத்தானது சகோதரர்களே அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே அப்ப எல்லா நேரங்களும் ஒரே நேரம் மாதிரி இல்ல பரக்கத்தான நேரங்கள் இருக்கிறது அதேபோன்று பரக்கத்தான இடங்கள் இருக்கிறது பரக்கத்தான இடங்கள் என்றா பள்ளிவாசல் பரக்கத்தான இடம் நல்லடியார்களுடைய இடம் பரக்கத்தான இடம் ஏன் அது சில யோசிக்க நல்லடியார்களுடைய இடம் என்றா அது சரியில்லை அந்த இடத்துல போக கூடாது அப்படி இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆ எது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்தானது தீகண்ட ஊரில் தீகண்ட ஊர்ல மௌத் ஆகுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த கூட்டத்தார்களும் தீகண்ட ஊரில் இருந்தாங்க அந்த ஊரில் இருக்கிற நேரத்தில் 40 வயதை தாண்டிய எல்லோரையும் அல்லாஹ் மௌத் ஆக்கினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆனாங்க ஹாரன் அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆனாங்க மௌத் ஆகுற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ எது யா அல்லாஹ் என்னை அல் அக்ஸாவுடைய பள்ளிக்கு பக்கத்தில் அடக்குவாயாக மஸ்ஜிது அக்ஸா பைத்துல் முகத்தஸ் அதற்கு பக்கத்தில் என்னை அடக்குவாயாக ஹதீஸில் வருகிறது ரம்யத்து ஹஜர் ரம்யத்து ஹஜர் என்றா அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசல் பலஸ்தீனுடைய பள்ளிவாசல்ல இருந்து ஒரு கல்லை வீசினா எவ்வளவு தூரத்தில் போயிட்டு முழுமோ அந்த இடத்தில் யா அல்லாஹ் என்னை அடக்குவாயாக மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவட கபர் அங்கு இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படி நான் மிஅராஜுடைய ராவு போனேன் மிஅராஜுடைய பயணம் போனேன் ராயித்து மூசா யுசல்லி ஃபி கபரிஹி இந்த கசீமில் அஹ்மர் மூசா அலைஹிஸ்ஸலாத்த நான் பார்த்தேன் கசீமுல் அஹ்மர் என்ற இடத்துல தொழுகிறாங்க இது முஸ்லிம்ல வரக்கூடிய சஹியான ஒரு ஹதீஸ் பிண்டைக்கு சொல்லுவது என்ன கொஞ்ச நாளை முன்னால ஒரு ஆள் பேசினார் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிற ஆயத் பேச்சு ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிற மோசமான வார்த்தை கபருக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு சலாம் சொல்ல போகவானா ஜியாரத்துக்கு போவானா அங்க ஒன்று மேல எல்லாம் மண் தான் இருக்கு எல்லாம் தெரிச்சு பைத்தாச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும் சும்மா பேசுறது ஏதோ ஃபத்வாவை செல்லுகிறது ஏதோ பயானம் பண்ணுறது அப்படி அல்ல ஹதீஸ்களை நாம் பார்க்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ராயித்து மூசா யுசல்லி ஃபீ கபரிஹி இந்த கசீமில் அஹ்மர் நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்த பார்த்தேன் கசீமுல் அஹ்மர் என்ற இடத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள் கபரிலே எங்க மௌத்தானார்கள் மௌத்தானது தீகண்ட ஊர்ல அடக்கம் செய்யப்பட்டது பலஸ்தீனில ஏன் அங்க அடக்கம் செய்யுமாறு துஆ கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை யோசிச்சு பாருங்க அல்லாஹ் எப்படி சொன்னான்
سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله باركنا حوله عند الأقصى உடைய பள்ளி வாசல் فلسطين உடைய பள்ளி வாசல் அந்த இடத்துக்கு சூளாக அந்த ரவுனுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்து வைத்திருக்கிறான் அங்க பரக்கத்து இருக்கிறது அது பரக்கத்து செய்யப்பட்ட பூமி மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள் அங்க அடக்க பரக்கத்து இருக்கிறது அதுல 30 இடங்கள் 32 இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கிறான் எனவே அன்பானவர்களே அன்பான சகோதரர்களே அப்ப இந்த பரக்கத்து என்கிறது எதிலிருந்து வருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ்வுடைய ரஹமத்தால வருகின்ற ஒன்று தான் பரக்கத்தானது அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரக்கத்தை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் எங்க பரக்கத்து இருக்கிறது ஹதீஸ் சொல்லுகிறது ஆகிரு தாமி அக்சருஹு பரக்கா சாப்பாட்டுல கடைசி சாப்பாடு பரக்கத்தானது இன்னைக்கு பழக்கம் என்ன தெரியுமா சோத்த போடுவாங்க சவன்ல போட்டாலது பிங்கால போடுவாங்க போட்டு ஏனுமானத்தை தின்றுட்டு கடைசி கொஞ்சம் வச்சிருவாங்க யாருக்கு அது ஷைத்தானுக்கு இல்ல ஹதீஸ் சொல்லுகிறது ஹதீஸ் குறிப்பிடுகிறது ஆகிரு தாமி அக்சருஹு பரக்கா சாப்பாட்டுல அந்த கடைசாக மீத சாப்பாடு கடைசி சாப்பாடு அதுல தான் பரக்கத்து இருக்கிறது அதிலத்தான் பரக்கத்து இருக்கிறது அப்ப உணவிலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் ஏன் ஷோர் என்கிறது பரக்கத்தானது அது நோயானது அல்ல அது நோயானது அல்ல இப்ப இருக்கிற இப்படி என்றா சோத்தினால நோய் வார காரணம் என்னண்டா அதுல போடப்படுகிற சில கெமிக்கல்களால தான் மனிதர்களுக்கு நோய் வருகிறது அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது ஷோர் ஒரு பரக்கத்தான சாப்பாடு சோறு பரக்கத்தான சாப்பாடு சாப்பாடு அடிக்க முன்னால என்ன செய்யணும் பிஸ்மில் சொல்லணும் சலவாத்தும் சொல்லணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் என்று சலவாத்தும் சொல்ல வேண்டும் அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது காரணம் ஏன் தெரியுமா அரிசி இருக்குதே அரிசி அதை அல்லாஹ் படைச்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நூரால ஒளியால அவர்களோட பிரகாசத்தால தான் அல்லாஹ் அரிசை படைத்தான் அரிசி அதால தான் படைக்கப்பட்டது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நூரால அவர்களோட ஒளியால அவர்களோட பிரகாசத்தால படைக்கப்பட்ட நோய்க்குமா இப்ப நோய் இல்ல இப்ப செய்த என்னண்டா அதுக்கு கெமிக்கலை போட்டு அதை கலந்து இதை கலந்து நோயங்களுக்கு தேடித்தாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியால படைக்கப்பட்டது பரக்கத்தானது அதுல நோய் இருக்காது எனவே சகோதரர்களே அந்த சாப்பாடு சோறு இருக்குது நாங்க ஒதுக்குறோமே கையை சூப்புறோம் இல்ல வீசுகிறோம் புறக்காம இருக்கிறோம் முழுந்தவைகளை அதுல தான் பரக்கத்து இருக்கிறது பரக்கத்தண்டாயது அந்த உணவு வயிற்றுக்குள்ள போனா அதால உடம்புக்கு சக்தி கிடைக்கணும் ரிசுக்கில அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் தேவையான விட்டமின் அந்த சாப்பாடு கொடுக்கணுமே அப்ப அதுல தான் பரக்கத்து இருக்கிறது அன்பானவர்களே அன்பான சகோதரர்களே அதனால நாம் பரக்கத்தை தேடுகிற நாங்க பரக்கத்தை கேட்கிற நாங்க எல்லாரும் என்ன கேட்கிற யா அல்லாஹ் என்ன பரக்கத்து செய் யார் சரியே கண்டா பரக்கத்துக்காக துஆ கேட்போம் பரக்கத்து ஆயுள்ல பரக்கத்து அதே போல தொழில பரக்கத்து அல்லாஹ் வைத்திருக்கிறது எதில பலதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒன்று சதக்கா தான தர்மங்கள்ல வைத்திருக்கிறான் உறவுகளோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வதில அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் அது அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் உம்மா வாப்பட துஆ பரக்கத்து உம்மா வாப்பட துஆல அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் பள்ளி வாசல் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது இப்படி எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தோண்டை வைத்திருக்கிறார் அப்ப நாம் பரக்கத்தை தேடுகிற நாங்க பரக்கத்தை கேட்கிற நாங்க முதலாவதாக விளங்க வேண்டும் பரக்கத்து என்கிறது அல்லாஹுடைய அந்த ரஹமத்தில அல்லாஹுடைய அருளில் இருந்து தான் அந்த பரக்கத்து வருகிறது அல்லாஹ் பரக்கத்து செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பரக்கத்தை சாப்பாட்டில வைத்திருக்கிறான் பணத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் பலதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் முதியவர்களை கண்டா பெரியவர்களை கண்டா சலாம் சொல்லுகிறது தாய் தகப்பன்ற துஆல அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறானே
தாய் தகப்பனிடத்தில் போய் சலாம் சொல்லிவிட்டு உம்மா வாப்பாட துஆ பரக்கத்தை பெருங்கோண்டி இஸ்லாம் சொல்லுகிறது. தாய் தகப்பனுக்கு துஆ செய்யாதவன் வாழ்க்கையில பரக்கத் இல்லை, தொழில பரக்கத் இருக்காது, சல்லியில பரக்கத் இருக்காது, பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவதில் பரக்கத் இருக்கிறது. அப்ப எல்லாத்திலும் பரக்கத் இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டினா எங்க வாழ்க்கையிலும் பரக்கத்தாகும். அது மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், அடுத்தவைகளுக்கு இரக்கம் காட்டுவதால் எங்களுக்கு பரக்கத் கிடைக்கிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் பரக்கத்தாக வாழ்ந்து பரக்கத்தாக மௌத்தாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ எது? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், மௌத்திலும் நீ பரக்கத் செய். மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, கியாமத்தினால் வாழ்க்கை, எல்லாத்திலும் பரக்கத்து செய்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, பாரிக்கலனா ஃபில் மௌத்தி, மௌத்திலும் பரக்கத்து செய். நிம்மதியான மௌத்து, பரக்கத்தான மௌத்து, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மௌத்தை தான், மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையிலும் பரக்கத்து செய்வாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். அதனால தானே சஹாபாக்கள் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா, கஷ்டம் ஒன்று வந்துட்டா, வியாபாரம் இல்லையா, ஆட்டில பால் இல்லையா, ஆட்டில குட்டி இல்ல, யார்கிட்ட வருவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து என்ன செய்வாங்க? நபியே, ஆட்டில குட்டி இல்ல, ஆடு குட்டி பெறுகிறது இல்ல, ஒட்டகம் குட்டி பெறுது இல்ல, பால் வருகிறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடாவி விடுவாங்க, பால் வந்துடும். அவ அத கையில அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே அதனால சகோதரர்களே, நாம் துனியாட வாழ்க்கைய பரக்கத்தாக கழிக்க வேண்டுமா, பரக்கத்து வேண்டுமா? அல்லாஹ் பல விதத்தில் பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். ஓதல்ல வைத்திருக்கிறான், இடங்கள்ல வைத்திருக்கிறான், சாமான்கள்ல வைத்திருக்கிறான், தண்ணீர்ல அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். எனவே அதனால நாம் பரக்கத்துகளை அல்லாஹ்விடத்தில் தேடி பெற்று கொண்டு துனியாவிலும் பரக்கத்தாக வாழ்ந்து ஆகிராவிலும் பரக்கத்தாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, இது வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், துனியாவுடைய கஷ்டங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு துனியாவில் ரஹமத்து செய்வாயாக, ஆகிராவில் எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக. நாம் செஞ்ச பாவங்களால பிழைகளால நீ எங்களை துனியாவிலும் ஆகிராவிலும் தண்டிக்காமல், அதாபு செய்யாமல் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு ரஹமத்து செய்தருள்வாயாக. சாலிஹான இபாதத்துக்களோட நீண்ட ஆயுளை அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. உடம்பிலே உள்ள நோய்களை லேசாக்கி விடுவாயாக. லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள், கெட்ட நோய்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆஃபியத்தை, சுகத்தை அல்லாஹ் நீ கொடுத்தருள்வாயாக. எமது உணவில, ரிஸ்க்கில, பொருளாதாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சையிதுனா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلم